ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்மளோட பியூட்டி டிப்ஸில் வந்து பிம்பிள் மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரியே பிம்பிள்ஸ் வந்தால் அதை எல்லாத்தையும் சீக்கிரமாகவே அவாய்ட் பண்ணுறதுக்கான சிம்பிளான அண்டு வந்து வெரி வெரி எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் வந்து நம்மளோட பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் வித்தின் ஒன் வீக்கே நல்ல ஃபேட் ஆகிற மாதிரி பண்ணிவிடும், அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது. அதே மாதிரியே பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த க்ரீம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே பிம்பிள்ஸ் எல்லாம் வராது, ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபேஸையும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த க்ரீம். ஸோ வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம், க்ளீன் அண்ட் ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஜாதிக்காய் வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரியே பிம்பிள் மார்க்கெலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னோடய ஜாதிக்காய் மட்டும் கொஞ்சம் திக்காகிடுச்சு, ஏன்னா வந்து பேக் வாங்கி வச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்றதுனால. அடுத்ததாக வந்து அதி மதுரம் சேர்த்துக்கிறேன். அதி மதுரமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த அதி மதுரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிம்பிள் மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக ரோஸ் பெட்டல்ஸ், ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த ரோஸ் பெட்டல்ஸோட பவுடருமே அவ்வளோ எஃபெக்டிவானது நம்மளோட ஃபேஸ்க்கு. ஸோ இது மூணும் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. இதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா நமக்கு வந்து ஜாதிக்காவுக்கு பதிலாக வேப்பிலையோட பவுடர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே ரோஸ் பெட்டலுக்கு பதிலாக நம்ம வந்து செம்பருத்தி பவுடர், செம்பருத்தி பூவோட பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுக்குமே நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ஜாதிக்காவுக்கு வேப்பிலை, அதே மாதிரியே ரோஸ் பெட்டலுக்கு செம்பருத்தி. இது வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மூணு பவுடரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 drops அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆல்மண்ட் ஆயில் நமக்கு வந்து நல்ல நம்மளோட ஃபேஸை வந்து கிளியர் பண்ணும், அதே மாதிரியே ஸ்மூத்தான ஒரு ஸ்பேஸையும் நமக்கு கொடுக்கும். அதுக்காக தான் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறைய இருக்குன்ற பட்சத்தில் 5 drops ஒரு 2 drops சேர்த்தாலே போதும். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து ஆலுவேரா ஜெல் சேர்த்துக்கிறோம். நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஆலுவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். இந்த ஆலுவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபேஸை வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட ஆலுவேரா ஜெல் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து குக்கும்பர் ஜெல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதில் நிறைய பேர் கேட்பீங்க, நேச்சுரலான ஆலுவேரா ஜெல் சேர்க்கலாமா அப்படின்ட்டு. நேச்சுரலானது சேர்க்கலாம், பட் உங்களுக்கு அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதோட நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், ஏன்னா வெளியே வச்சுட்டா கெட்டு போயிடும் நேச்சுரலானது சேர்த்தா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நார்மலாக கடையில் வாங்குற ஆலுவேரா ஜெல் சேர்க்குறோன்றப்போ நம்ம நார்மலாகவே இதை வந்து ஒரு 1 weeklேருந்து 10 days வரைக்கும் வெளியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா பவுடர் சேர்த்துட்டு நம்ம வந்து ஆலுவேரா ஜெல் கடையிலேருந்து வாங்கினது தான் சேர்த்துருக்கோன்றதுனால ஒன்றும் கெட்டு போகாது. ஸோ நான் அதை வந்து சின்ன சின்ன கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட முடியாது, ஏன்னா நமக்கு வந்து அந்த பவுடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் திட்டு திட்டாக தெரியுன்றதுனால. பட் நல்லா நமக்கு வந்து ஃபேஸில் அப்சர்வ் ஆகிக்கும், அப்சர்வ் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு 1 hour அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப நமக்கு வந்து பிம்பிள் மார்க்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து டெய்லி 2 times யூஸ் பண்ணலாம். 2 times யூஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். 1 weeklே உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஜாதிக்காய், அதி மதுரம், அதே மாதிரியே ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் நமக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில், அதே மாதிரியே நமக்கு வந்து ஆலுவேரா ஜெல், இவ்வளோ தான் நமக்கு வந்து தேவைப்படும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க, பட் இதோட பெனிஃபிட் வந்து அவ்வளோ எஃபெக்டிவானது. கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரியே இந்த க்ரீமை நம்ம வந்து எடுக்கிறது கையால் எடுக்கிறப்போ நம்மளோட கையையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரையாக வச்சுக்கணும், அப்போ தான் இந்த க்ரீம் நமக்கு வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக அங்கங்கே டாட் டாட்டாக வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து ஃபேஸில் வந்து மசாஜ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து ஃபேஸில் போட்டதுமே நல்லா சூப்பராக அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள்.
நமக்கு இது வந்து நல்ல பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி கிடைக்கும். அதே மாதிரியே நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வராமலும் இது வந்து தடுக்கும். அந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவானது. ஏன்னா ஜாதிக்காய் நார்மலாகவே நமக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த ஜாதிக்காயை வந்து உரைச்சிட்டு அதை வந்து பிம்பிள்ஸ் மேலே போடுவாங்க. பிம்பிள்ஸ் மேலே போட்டாலே ஒரு 1 டே இல்லைனா 2 டே ஆகும்போது அந்த பிம்பிள் இருந்த இடத்துல அப்படியே அந்த பிம்பிள் காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஜாதிக்காவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் இந்த க்ரீமில் நம்ம வந்து ஜாதிக்காயெல்லாம் சேர்த்துருக்கோன்றதுனால நல்ல ஒரு எஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிம்பிள் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீனேஜர்ஸுக்கெல்லாம் அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.